Hello students, இப்போ நம்ம क्वेश्चन போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன क्वेश्चन கேக்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்திருக்கேன். 120, 123, 127, 225, 228 அப்படின ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்திருக்கேன். ஓகே. இப்போ இதுல வந்து எந்த நம்பரை 5 ஆல டிவைட் பண்ண முடியும் அப்படிங்க கண்டுபிடிக்கும். அதான் क्वेश्चन. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். சோ அதுக்குள்ள கண்டுபிடிங்க பாப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, டிக் டிக் 5, டிக் டிக் 6, டிக் டிக் 7, டிக் டிக் 8, டிக் டிக் 9, டிக் டிக் 10. ஓகே, ஸ்டாப். இதில் வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கொஞ்சம் பேர் யோசிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போ நான் அதை பார்த்த உடனே நான் அதை கண்டுபிடிக்கணுமா, எந்த நம்பர் 5 டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. 120 இதை வந்து 5 டிவைட் பண்ண முடியும். அதே போல 225 அதை வந்து 5 டிவைட் பண்ண முடியும். இதை எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். அதுதான் இப்ப பாருங்க, இது ஒரு 3-digit நம்பர். இதுல யூனிக் பிளேஸ்ல 0 இருந்துச்சு அப்படின்னா அது 5 டிவைட் பண்ண முடியும். அதே போல ஒரு 3-digit நம்பர்ல யூனிக் பிளேஸ்ல 5 இருந்தாலும் அதையும் 5 டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ இங்க யூனிட் பிளேஸ்ல 0 இருக்கு, இங்க யூனிட் பிளேஸ்ல 5 இருக்கு. ஸோ இதை வந்து ரிமைனிங் இல்லாம 5 டிவைட் பண்ண முடியும். இப்போ மற்ற நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க 3, 7, 8 இருக்கு. ஸோ அது வந்து பாயிண்ட் வச்ச நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து 5 டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சது தான். இப்போ இது கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களை நீங்களே அப்ரிசியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க க்வெஸ்சன் போகலாம். எக்ஸசைஸ் 4.1 க்வெஸ்சன் நம்பர் 9. இப்போ இது அடிக்கடி கேட்ட க்வெஸ்சன், இது பப்ளிக் ஓரியன்டா கேட்ட க்வெஸ்சன் இது. ஓகேவா? இப்போ பாருங்க, ஹவு மெனி 3-digit நம்பர்ஸ் விச் ஆர் டிவிசபிள் பை 5 கேன் பி ஃபார்ம்டு யூசிங் தி டிஜிட்ஸ் 0, 1, 2, 3, 4, 5 இஃப் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் repetition of digits are not allowed. Second subdivision, repetition of digits are allowed. So, இதான் question. இந்த question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 0, 1, 2, 3, 4, 5 இந்த digits வச்சுக்கிட்டு repetition of digits are not allowed அப்படின்னா எத்தனை 3-digit numbers ஃபார்ம் பண்ண முடியும் which are divisible by 5 இருக்கும். அதே போல repetition of digits are allowed அப்படின்னா எத்தனை 3-digit numbers ஃபார்ம் பண்ண முடியும் which are divisible by 5 இருக்கும். ஸோ இதான் question. இப்போ பாருங்க, இதில் ஹவு மெனி 3-digit நம்பர்ஸ். ஸோ நான் 3 பிளேஸ் உள்ள மாதிரி 3 பாக்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து இது 1 பிளேஸ் ஆர் யூனிட் பிளேஸ், இது 10 பிளேஸ், இது வந்து 100 பிளேஸ். இது நமக்கு தெரியும், சின்ன கிளாஸ் படிச்சிருக்கோம். விச் ஆர் டிவிசபிள் பை 5 கேன் பி ஃபார்ம்டு யூசிங் தி டிஜிட்ஸ் 0, 1, 2, 3, 4, 5 ஸோ நான் அந்த டிஜிட்ஸை 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இங்க க்வெஸ்சன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் ஆர் டிவிசபிள் பை 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 5 டிவைட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு யூனிட் பிளேஸ்ல 0 இருந்தாலும் 5 டிவைட் பண்ண முடியும். யூனிட் பிளேஸ்ல 5 இருந்தாலும் 5 டிவைட் பண்ண முடியும். ஸோ
நான் ரெண்டு கேஸ் கன்சிடர் பண்றேன், கேஸ் ஒன் கேஸ் டூ அப்படின்னு. ஏன்னா இது வந்து நார்த் ரோடு. ஓகே, இப்பயும் பாருங்க யூனிட் பிளேஸ்ல எனக்கு என்ன வரணும், ஜீரோ தான் வரணும். ஸோ ஜீரோவை சூஸ் பண்றதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? எஸ், ஒன்லி ஒன் சான்சஸ் தான் இருக்கு. ஸோ ஒன் வேயில யூனிட் பிளேஸை சூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்ப நான் யூனிட் பிளேஸ்ல ஒரு நம்பர் ஜீரோ அதை எடுத்துனேன், பாகை இந்த ஜீரோ வராது, ஏன்னா ரிப்பிட்டேஷன் நாட் அலவுட். ஓகே, இப்ப நான் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும், அந்த நம்பர் இட் மே பி ஒன்னா இருக்கலாம், டூவா இருக்கலாம், த்ரீயா இருக்கலாம், ஃபோரா இருக்கலாம், ஃபைவா இருக்கலாம். ஸோ ஃபைவ் சான்சஸ் இருக்கு, அப்ப ஃபைவ் பேஸ்ல ஹண்ட்ரட்ஸ் பிளேஸை ஃபில் பண்ண முடியும். இப்ப இங்க ஒரு நம்பர் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் அகைன் வராது. ஓகே, இப்ப நான் டென்ஸ் பிளேஸ்ல ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும், அந்த நம்பர் இட் மே பி டூவா இருக்கலாம், த்ரீயா இருக்கலாம், ஃபோரா இருக்கலாம், ஃபைவா இருக்கலாம். இப்ப எத்தனை சான்சஸ் இருக்கு? ஃபோர் சான்சஸ் இருக்கு. அப்ப ஃபோர் வேஸ்ல டென்ஸ் பிளேஸ நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபைவ் இன்டூ ஃபோர் இன்டூ ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் ட்வெண்ட்டி, ட்வெண்ட்டி இன்டூ ஒன் இஸ் ட்வெண்ட்டி. இப்போ கேஸ் டூவில் நான் ஃபர்ஸ்ட் யூனிக் பிளேஸில் ஃபைவை கம்பல்சரி எடுக்கணும், அப்போ தான் எனக்கு டிவிசிபிள் பை ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் இந்த த்ரீ டிஜிட் நம்பர். ஸோ இங்கே ஃபைவ் எடுக்கணும். இப்போ ஃபைவ் எடுக்கிறதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? ஒன்லி ஒன் சான்சஸ். ஸோ ஒன் வேயில் யூனிக் பிளேஸை நான் சூஸ் பண்ண முடியும். அப்போ நான் இங்கே ஃபைவ் எடுத்துட்டேன் அப்படின்னா அகைன் அந்த ஃபைவ் வராது, ஏன்னா இது நாட் அலவுட், ரிப்பிட்டேஷன் நாட் அலவுட். ஓகே, இப்போ நான் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும், இப்போ அதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? ஜீரோவை எடுக்க சான்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா இங்க ஜீரோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் டூ டிஜிட் நம்பர் தான் கிடைக்கும், அப்ப ஜீரோவை எடுக்க முடியாது. அப்ப எத்தனை சான்ஸ் இருக்கு? இட் மே பி ஒன்னா இருக்கலாம், டூவா இருக்கலாம், த்ரீயா இருக்கலாம், ஃபோரா இருக்கலாம். ஸோ ஃபோர் சான்சஸ் இருக்கு, அப்ப ஃபோர் வேஸ்ல இந்த ஹண்ட்ரட் பிளேஸ் சூஸ் பண்ண முடியும். இப்ப இங்க ஒரு நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் அகைன் வராது. ஓகே, டென்ஸ் பிளேஸ்ல ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும், அந்த நம்பர் ஜீரோவா இருக்கலாம், இப்ப ஜீரோ எடுக்கலாம், ஏன்னா இந்த டென்ஸ் பிளேஸ்ல ஜீரோ வரலாம். ஸோ ஜீரோவா இருக்கலாம், ஆர் டூவா இருக்கலாம், த்ரீயா இருக்கலாம், ஃபோரா இருக்கலாம். ஸோ ஃபோர் சான்சஸ் இருக்கு, அப்போ ஃபோர் வேஸில் டென்ஸ் பிளேஸை நம்ம ஃபில் பண்ண முடியும். இந்த ஃபோர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஃபோர் ஆர் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் இன்ட்டு ஒன் இஸ் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் வேஸ். தட் ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் 3 digit numbers which are divisible by 5 is evade, that is equal to inge 0 va unit place la vacham appadina 20 ways la 3 digit number form panuvom. 5 யூனிட் பிளேஸ்ல வச்சோம் அப்படின்னா 16 வேஸ்ல 3 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப டோட்டலா 20 பிளஸ் 16 வாட் இஸ் வேல்யூ 36 வேஸ்ல நம்ம 3 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் விச் ஆர் டிவிசிபிள் பை 5 அப்படின்னு. ஓகே, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
எல்லா சம்மும் இருக்காது, இந்த சம்மு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா டிவிசபிள் பை ஃபைவ், இதில் தான் நம்ம நிறையா மிஸ்டேக் பண்ணோம். ஓகேவா? ஓகே. இப்போ இதில் வந்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ரெப்பிட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் அலௌடு. ஸோ இது நோ ப்ராப்ளம். இப்போ நமக்கு த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ த்ரீ பாக்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். திஸ் இஸ் ஒன் பிளேஸ், திஸ் இஸ் டென்ஸ் பிளேஸ், திஸ் இஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். எனக்கு என்னென்ன டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். எனக்கு யூனிட் பிளேஸில் ஜீரோ எடுத்தோம் அப்படின்னா அது டிவிசிபிள் பை ஃபைவாக இருக்கும், ஆர் ஃபைவ் எடுத்தோம் அப்படின்னா அது டிவிசிபிள் பை ஃபைவாக இருக்கும். ஸோ யூனிட் பிளேஸில் ஜீரோவையும் ஃபைவையும் சூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு, ஜீரோவையும் ஃபைவையும் சூஸ் பண்ணுறதுக்கு டூ சான்சஸ் இருக்கு. ஸோ டூ வேஸில் நம்ம ஒன் பிளேஸை சூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த ஜீரோவையும் ஃபைவையும் அகைன் கொண்டு வந்து இது கூட சேர்த்துடணும். ஏன் அப்படின்னா கண்டிஷன் ரெப்பிட்டேஷன் ஆர் அலௌடு. ஓகே, இப்போ நான் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும், அந்த நம்பர் ஜீரோவா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே ஜீரோ எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு டூ டிஜிட் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ ஜீரோ எடுக்க முடியாது. அப்போ எத்தனை சான்சஸ் இருக்கு, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ ஃபைவ் சான்சஸ் இருக்கு, பட் ஃபைவ் வேஸில் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸை சூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே ஒரு நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் அகைன் கூட வந்து இது கூட சேர்த்துடணும். இப்போ டென்ஸ் பிளேஸில் ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும், அந்த நம்பர் ஜீரோவாகவும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த டென்ஸ் பிளேஸில் ஜீரோ வரலாம். ஸோ இட் மே பி ஜீரோ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ சிக்ஸ் சான்சஸ் ஆர் தேர். ஸோ சிக்ஸ் வேஸில் டென்ஸ் பிளேஸை நம்ம சூஸ் பண்ண முடியும். ஃபோர் பை தி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிளிகேஷன், ஃபைவ் இன்டூ சிக்ஸ் இன்டூ டூ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி இன்டூ ரிமைனிங் என்ன இருக்கு டூ. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ டூ சார் சிக்ஸ், ஜீரோ இருக்கு ஜீரோ. ஸோ சிக்ஸ்டி வேஸில் ரெப்பிட்டேஷன் அலவுடு அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸாக ஃபார்ம் பண்ண முடியும், விச் ஆர் டிவிசபிள் பை ஃபைவ். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.